இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தொகரப்பள்ளி. தொகரப்பள்ளியா அது எங்க பாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தாங்க இருக்கு. இங்கே ஒரு ஒர்க் விஷயமாக வந்திருந்தோம். வரும்போது செம்ம பசி, காலையிலே ஒரு டிஃபன் சாப்பிடலாமேன்ட்டு எங்கடா இருக்கு இந்த கிராமத்தில் அப்படின்ட்டு ஹோட்டல் தெரிஞ்சா ஒரு ஹோட்டல் தெரிஞ்சிச்சு. அடடா, ஒரு கிராமத்து சமையல் சாப்பிடணுன்றதுக்காக வே இந்த ஹோட்டலுக்கு நம்ம வந்திருந்தோம். சரி அக்கா என்னக்கா இருக்குது அப்படின்னு கேட்டால், தம்பி சுட சுட பூரி இருக்குது, தோசை இருக்குது, உனக்கு என்னப்பா வேணும்னாங்க. அக்கா பூரிக்கா ஒரு செட்டு என்ன எடுத்துகிட்டு வந்து வச்சாங்கங்க. பூரியை சட்னி செம்ம சூப்பராகுது. அடடா உருளைக்கிழங்கு வேறு லெவலாக இருந்துச்சுங்க. எல்லா இடத்துலையுமே சும்மா இந்த தண்ணி மாதிரி தான் இருக்கும் உருளைக்கிழங்கு, ஆனால் நம்ம அக்கா கடையில் வேறு லெவலாக இருக்குது. இங்கே பாருங்கள் திக்காக இருக்குது. அப்புறம் என்னக்கா இருக்குன்னா ரெண்டு வடை எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. சாப்பிட்டா உண்மையாக வேறு லெவலுங்க சட்னி. அதே மாதிரி இந்த உருளைக்கிழங்கு தொட்டு சாப்பிட்டா, இங்கே பாருங்கள் உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். செம்ம சூப்பராக இருந்துச்சு உருளைக்கிழங்கு, செம்ம டேஸ்ட்டு, நல்லா திருப்தியாக சாப்பிட்டேங்க. சரி அக்கா எவ்வளோ காய்ச்சி பில்லுன்னு கேட்டால், தம்பி 25 ரூபா பண்ணாங்க. அக்கா பூரிக்கு இல்லைக்கா ரெண்டு வடையும் சேர்த்து சாப்பிட்டாங்க, மொத்தமாக சேர்த்தப்ப 25 ரூபான்னாங்க. அடடா நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணிக்கேன். பை.